Hi friends, ellarum eppadi irukkeenga? Innikku nama channel la thakkali koondu seitha oru superana chutney ungalku senju kaamikka poren. Romba easy ah sulabama ungalku senju kaamikka porenga. Suda suda idli ku dosai ku ye thayir saathukku samaya irukum. Vaanga eppadi seiyradhu nu video ku polam. Ippo oru pan eduthu vechirken. இது வந்து நம்ம நல்லெண்ணெயில தான் வதக்க போகிறோம். நல்லெண்ணெயில் வதக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். இது வந்து 4-5 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இருக்கும். உளுத்தம் பருப்பு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போது குண்டு மிளகாய் சேர்க்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குண்டு மிளகாய் சேர்க்குறேன், நீட்டு மிளகாய் கூட சேர்க்கலாம். மிளகாயும் உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபடணும். நல்ல ஒரு வாசனை வருங்க. அந்த டைமில் நம்ம இதை தண்ணியாக எடுத்துடலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து 3 குண்டு பூண்டு சேர்த்துருக்கேன், உரித்து சேர்த்துருக்கேன். இந்த வெள்ளை பூண்டு வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். செரிமான கோளாறு வந்து நீக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து அப்படி ஒரு நமக்கு உதவி செய்து. உடல் எடையை குறைக்கிறவன் நினைக்கிறவங்க இந்த பூண்டை வந்து நீங்கள் டெய்லியும் சேர்த்துக்கலாங்க. இதில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. புளியும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டோட மணம் வந்து நல்ல ஒரு மணம் வரணும். இன்னும் கொஞ்சம் வதக்கணும். பூண்டு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா வதக்கும் போது தான் இந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பூண்டு நல்லா வதக்கிட்டேங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை ஆற வச்சிடலாம், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். சலசலன்னு சத்தம் கேட்குது, நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகணும். இப்போது மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருக்கேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. தோலெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா சுருங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதை எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் அரைச்சி காமிக்கிறேன். நான் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்திருக்கேன். எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நல்ல டேஸ்டான தக்காளி பூண்டு சேர்த்த சட்னி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.